கண்டிப்பா. இப்போ இப்போ வேணா அந்த ஹலால் பத்தி சொல்றீங்களா? டைம் இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவல் ஹலால் அப்படிங்கறது என்னன்னா, எல்லாருமே என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, ஏதோ வந்து அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாம அறுக்கிறோம், அதுதான் ஹலால் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம. ஆனா ஹலாலுங்கிறது முழுக்க முழுக்க அறிவியல், அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். நபிகள் பெருமகனார் 1435-46 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதை வந்து இதை சொன்னாருன்னு தெரியல. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஒரு அறிவு சார்ந்த, ஞானம் சார்ந்த, மனிதனுக்கு எட்டாத ஒரு ஞானம் அது. அதனாலதான் அவர் வந்து இறைத்தவர் சொல்றோம். இந்த உலகத்துல கடைசியாக கடவுளால் அனுப்பப்பட்ட, இறைவன் அனுப்பப்பட்ட, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறைத்தூதர் நபிகளார், நபிகள் பெருமகனார். இப்ப ஹலால்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அறுப்பதுக்கு பேர் ஹலால் நம்ம நினைக்கிறோம், உண்டா இல்லையா? ஆனா அப்படி இல்லை. இப்போ அசைவம் சிறந்ததா சைவம் சிறந்ததா, அசைவம் சாப்பிடலாமா சைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அசைவம் சாப்பிடலாமா சைவம் சாப்பிடலாமா அப்படிங்கறது அது அவரவர்களை பொறுத்து உண்டு, அதை யாரும் தலையிட முடியாது. அது அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது சாப்பிடலாம், அவ்வளவுதான். இது உள்ளுக்குள்ள வந்து நம்ம யாரும் போகக்கூடாது, போக முடியாது, அது அவர்கள் விருப்பம். எந்த வேதங்கள்லயும் இதை பத்தி தடுக்கப்படலை, அது உண்மை. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதை பத்தி பேசும்போது ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வரும், வேண்டாம். சரி, அப்போ ஒரு உயிரை கொல்லக்கூடாது, எந்த இடத்துலயுமே யாருக்கும் வந்து துன்பம் தரக்கூடாது, யாரையுமே வந்து துயரப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் நபிகளாருடைய வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் போதிக்கிறது அவர் தான். கிட்டத்தட்ட 23 வருடங்கள் வந்து இந்த இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட காலம். அவர் அனுப்பப்பட்டதே வந்து இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக தான் கடவுள் அனுப்பப்பட்டவர். அவர் ஆக்சுவலாக படிக்காதவர், எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவர் அவர் தான் வந்து அதை எழுதியிருக்காரு அப்படின்னா நம்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு வந்து கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, எல்லா காலங்களுக்கும் ஏற்ற மனித குலத்துக்கு இன்னும் வந்து 50,000 வருஷம் இல்லை, 50 லட்சம் வருஷம் வந்தாலும் அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும், பொருந்தக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தை அது. அப்ப என்னன்னா, இந்த எப்படி உயிரை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சாப்பிடுறமே, ஹலால் சாப்பிடலாம்னு சொல்றாமே, அப்ப இது பாவம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா விதமான உயிரினங்களும் மனிதனுக்கு தான், மனிதன் தான் கடைசி படைப்பு. 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை அல்லாஹ் படைக்கிறாரு. அல்லாஹ் படைச்சிட்டு கடைசி படைப்பாக தான் மனித படைப்பு படைக்கிறாரு. அதுலயும் கடைசி படைப்பு பெண் படைப்பு தான், ஃபர்ஸ்ட் ஆண் அப்புறம் கடைசி பெண். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செடிகள், கொடிகள், மலைகள், தாவரங்கள், கிணறுகள், அதாவது எல்லா உயிரினங்களும் எதெல்லாம் இருக்கோ இது எல்லாமே மனிதனுக்காக மட்டும்தான். மனிதன் தான் உச்சக்கட்ட படைப்பு, இறைவனது உச்சக்கட்ட படைப்பு மனித படைப்பு. இறைவனுக்கு இருக்கும் எல்லா விதமான சக்திகளும் ஒருங்கிணைத்து படைக்கப்பட்ட படைப்பு தான் மனித படைப்பு. அப்ப எல்லாமே மனுஷனுக்காக மட்டும்தான். அப்போ ஒரு உயிரை தேவையில்லாம கொல்லக்கூடாது, தேவையில்லாம துன்புறுத்தக்கூடாது, ஆனால் உணவுக்காக அதை நாம கொல்லலாம், உணவுக்காக கொல்லலாம், அதை நாம கொல்லலாம். அப்ப இந்த உணவுக்காக கொல்லலாம் அப்படிங்கும் போது 5 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது, பன்றிக்கறி. மற்றொன்று தானாக இறந்து போனதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து மிருகங்களை கொன்று சாப்பிடக்கூடிய மிருகங்கள், இப்போ வந்து மானை வந்து சிங்கம் கொள்ளுது இல்லையா, அந்த சிங்கக்கறியை நம்ம சாப்பிடக்கூடாது, சிங்கத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாதத சாப்பிடக்கூடாது. ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தம் இருக்கு, அதை சாப்பிடக்கூடாது. பாட்டு ரத்தம் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடணும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எதாவது சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லப்படுத்திருக்காது. அப்போ இத வந்து வெளில நம்ம கழுத்தை அறுக்கும் பொழுது வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும் இல்லையா. ஆனா ஹலால் என்பது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வலி வந்து மூளைக்கு தெரியட்டும்னா உணவு குழாயும் மூச்சு குழாயும் சேர்த்து ஒரே நேரத்தில் இப்படிங்க செகண்ட்ல டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. எப்படி
ஒரே ஒரு செகண்ட்ல டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது அந்த மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா அது உடனே கட் ஆயிரும், ரத்த ஓட்டம் கட் ஆயிரும். ஸோ மூளைக்கு வந்து வலி தெரியாது, மூளைக்கு வலி முழுக்க முழுக்க தெரியாது, முழுக்க முழுக்க தெரியாது. இப்போ நீங்கள் வர்க் 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 அழுத்தி வச்சவங்களே அது வந்து துடிக்க ஆரம்பிக்கும், அது வந்து மூளைக்கு வந்து தெரியும் வலியில் துடிக்கும். ஆனால் டக்குன்னு ஒரே செகண்டில் கட் பண்ணும் பொழுது மூளைக்கு வலி தெரியாது. அப்போது சுவாச குழாய்க்கும் மூளைக்கும் போகக்கூடிய ரத்த குழாயை ஒரே நேரத்தில் கட் பண்ணுறது அப்படிங்க செகண்டில். அப்போது எதுவுமே தெரியாது, வலி தெரியாமல் அது இறந்துடும், அது உணவுக்காக பயன்படுத்துகிறோம். இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த அலைகள் வந்து அந்த வலிகளுடைய அலைகள் வந்து அதில் ரத்தத்தில் பதிஞ்சிருக்கும். அதனால தான் ரத்தத்தை வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறார். இப்போ நம்ம சாதாரணமாக இப்படி அறுக்கும்பொழுது என்ன நடக்கும், அந்த வலி துடிக்குது இல்லையா, வலியில் துடிக்கும் பொழுது அந்த வலி உணர்வுகள் வந்து அந்த தசைகள் எல்லாம் போய் வந்து பரவ ஆரம்பிக்கும், தசைகள் எல்லாம் போய் அந்த வலிகள் வந்து பதிஞ்சிடும். அது வந்து கஷ்டப்படுதல், ஐயோ வலிக்குது, அந்த அந்த தசைகளில் பதிஞ்ச அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த அதை நம்ம சாப்பிடும் பொழுது எதிர்மறையான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் ஹலால் அப்படிங்கிற அந்த இறைத்தன்மையான அந்த நிகழ்வுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க வலி தெரியாமல் அங்கே கட்டாகும் பொழுது எந்த விதமான வலிகளும் தசைகளில் பதியாது. இதை கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும், அது ரத்தத்தில் மட்டும்தான் இருக்கும், அதனால் அதை வேண்டான்னு சொல்கிறார். அது மட்டும் ரத்தத்தங்கள் ரத்தங்களில் நிறைய கிருமிகள் மற்ற விஷயம் எல்லாமே இருக்கும். ஏன்னா ரத்தம் தான் நம்ம உடம்புல எல்லாமே, எல்லாம் கிருமிகளை கொண்டு போகிறதும் சரி கழிவுகளை கொண்டு போகிறதும் எல்லாமே கொண்டு போய் கெட்ட ரத்தம் போய் நல்ல ரத்தம் மாறுது இல்லையா எல்லாமே. அதனால தான் பிளட்டு வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதை வந்து அறிவியலுக்கு வந்து உட்படுத்துகிறாங்க. அது எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது வலி ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாடுகளில் அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு செடியை வெட்டுறாங்க, ஒரு ஆட்டை வெட்டுறாங்க, இந்த செடியில் பதிவாகக்கூடிய அந்த அலைகள் இருக்கு இல்லையா, அது ஆட்டை வெட்டுறதை காட்டிலுமே 3 மடங்கு அதிகமாக இருக்கான், அதிகமாக இருக்கு. இது வந்து அறிவியல். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உணவுக்காக நாம் அதை சாப்பிடலாம், அதுதான் சொல்லப்படுகிறது. அதனால தான் ஹலால் ஹலால் நம்ம வந்து சொல்கிறோம். அதை வந்து இதெல்லாம் வந்து சொன்னால் மக்களுக்கு புரியாது, ஏற்றுக்க மாட்டாது. அதனால ஒரே விஷயம் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அதுத்தால் ஹலால் நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள இவ்வளவு அறிவியல் இருக்கு. அதனால தான் நான் என்னோட நிகழ்ச்சியில் நான் சொல்கிறது எல்லாமே மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, ஆனால் ஹலால் மட்டும் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஹிந்துக்கள் வெட்டுமதி என்ன நடக்குதுன்னா, அது வந்து போட்டு அறுக்கும் பொழுது வலி வந்து அதில் பதிவாயிரும். ஆமாம் பதிவாகுது. அதனால தான் வந்து நான் சொல்கிறது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஹலால் சாப்பிடுங்க, ஹலால் சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றது காரணம் அதுதான். கண்டிப்பாக அதனால் ஹலால் சாப்பிடும்பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இல்லை உங்களுக்கு சைவம் பிடிக்கும் அப்படின்னா மட்டன் சிக்கன் தவிர்த்துட்டு வேர்க்கடல, தேங்காய், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி, நெய், கிழங்குகள் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்லாம். கண்டிப்பாக இல்லை மட்டன் சிக்கன் பிடிக்குன்னா இந்த மாதிரி ஹலால் சாப்பிடலாம், அவ்வளோதான். பட் மீனுக்கு வந்து இது கிடையாது, மீனுக்கு வந்து ஹலால் கிடையாது, மீனுக்கு வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஆமாம், பட் மீன் வந்து செதில் உள்ள மீன்களை மட்டும் தான் சாப்பிடணும்.